உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களை பாதிக்காது. இப்போ சிலவங்க அந்த சண்டையெல்லாம் போடுறதுக்கு வந்து பெரிய கவசங்கள் போட்டிருப்பாங்க. வாழை வச்சு வெட்டினாலும் சரி, ஈட்டி வச்சு குத்தினாலும் சரி, வாழும் ஈட்டியும் தான் தெரிச்சு விட முடியும், இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ அதே மாதிரி தான் சொன்னால், அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெரிச்சு ஓடிடும். ஒரு ஞானிங்கிறவன் எப்படி இருப்பான்னு சொன்னால், 24 மணி நேரம் அந்த பரவச நிலை ஆனந்த போதையிலே இருப்பாங்க. ராமகிருஷ்ண பரமசருடைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியோ ஒரு பரவச நிலையில் ஆனிட்டு உட்காந்துட்டுருப்பார். இப்போ எங்களுக்கு ஆரம்ப காலங்களில் வந்து ராமகிருஷ்ண பரமசருடைய நூல்கள் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தது. சின்ன வயசில் நான் 18 வயசில் ஆரம்பிக்கும் போது மற்ற நூல்களை பற்றிலாம் தெரியாது. அப்போ அவர் என்ன சொல்வார்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு ஆனந்த பரவச நிலையை பற்றியும் அவரும் சொல்லுவார். சித்துக்கள் சக்திகளை ரொம்ப பழிச்சு சொல்லுவார். இந்த யோக சாதனைகள்லாம் பண்ணும்போது நிறைய சித்துக்கள் சக்திகள்லாம் கூட ஏற்படும். அதனால் அதை ரொம்ப பழிச்சு சொல்லுவார். அதனால் எங்களுக்குமே என்னென்னு சொன்னால், அந்த சித்துக்கள் அடையணும், சக்திகள் அடையணுங்கிறதெல்லாம் ஆர்வமே ஏற்படலை. ஏன்னா நமக்கு வழிகாட்டினவரே அப்படி சொன்னதுனால அதே வேதவாக்காக எடுத்துட்டோம். அதனால் அதை பற்றி ஒரு எங்களுக்கு ஒரு ஈடுபாடே இல்லை. ஆனால் என்னென்னு சொன்னால், இந்த மாதிரி அப்போ என்னென்னு சொன்னால், ஒரு பரவச நிலையில் இருக்கிறது தான் ஒரு சரியான நிலை. அப்போ ஞானி வந்து 24 மணி நேரம் பரவச நிலையில் இருப்பான். அப்போ அதுதான் ஞான நிலை, அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அதே மாதிரி என்னென்னு சொன்னால், நாங்கள் என்னெல்லாமோ பயிற்சி பண்ணதில் கடைசியில் ஏதோ ஒரு வகையில் ஒரு டைமில் அந்த பரவச நிலை, என்ன பரவச நிலை எதிர்பார்த்தோமோ அந்த பரவச நிலை ஏற்பட்டது. அந்த பரவச நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னால், எப்பவும் 24 மணி நேரம் அந்த ஆனந்த போதை தான். அது வந்த பரவச நிலை நம்மளோட போகவே மாட்டேன்ட்டுது, அப்படியே நம்மளோடய சேர்ந்துக்கிட்டு நம்ம பாட்டன் பாடியாகவே சேர்ந்துட்டது. 24 மணி நேரம் ஆனந்த பரவச நிலை தான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சில இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னுடைய, நான் எங்கள் வீடு வந்து கிராமம், அங்கே நாங்கள் வந்து எங்களுக்கு தோட்டங்கள்லாம் உண்டு. நம்ம வீட்டில் நாங்கள் பசு மாடு கண்ணுட்டி இதெல்லாம் இருக்கும். அது வந்து பால்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த மாட்டை வந்து தோட்டத்துக்கு அனுப்பிவிட்ருவோம், அந்த தோட்டக்காரங்க பார்த்துக்கிடுவாங்க. பிறகு புதுசாக பால் மாடு ஏதாவது கண்ணுட்டி போட்டோன்னா அந்த மாட்டை கொண்டு வந்து கட்டிட்டு போவாங்க. அப்போ ஒரு தோட்டக்காரர் அப்படி வந்து பசு மாடையும் கண்ணுட்டியும் கொண்டு கட்டிட்டு போனார். போயிட்டு அப்புறம் அவர் ஒரு வாரம் கழித்து மறுபடி வந்தார். அப்போ வரும்போது நல்ல போதை. ஏன்னா அங்கே கிராமங்களில் வந்து அங்கே இந்த மீட்டிங்ஸ் யூஸ் பண்ணுறதெல்லாம் வேலை செய்கிறவங்களெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதை நாங்கள் ஒன்றும் தடுக்கிறதில்லை. அவங்களும் நாகரிகமாக நடந்துக்கிடுவாங்க. அப்போ அவர் வரும்போது நல்ல போதையில் வரார். வந்துட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால், அந்த மாட்டை அப்படியே தடை கொடுத்து நீ மெலிஞ்சு போயிட்டியப்பான்னு சொல்லி சார சாரையாக கண்ணி விட்டு விடுறாரு. அது மெழியும் செய்யலாம் ஒன்றும் செய்யலாம், அது நல்லா தான் இருக்குது. இப்போ ஒரு கண்ணீர் விடுறது வந்து உண்மையிலே என்னென்னு சொன்னால், பார்த்தா யாரும் பார்த்தான்னு சொன்னால் அது வருத்தத்தில் விடுற மாதிரி தெரியும். உண்மையிலே ஒரு ஆனந்த போதையில் தான் ஒரு கண்ணீர் வருது. இப்போ அந்த மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு நிலையில், அந்த ஆனந்த நிலையில் வந்து அந்த ஒரு பரவச நிலையில் அப்படி தான் இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து என்ன சொல்லி சொன்னால், இப்போ இந்த ட்ரிங்க்ஸ் போடுறவங்களுக்கு மற்ற வேலைகள் வந்து கொஞ்சம் கிளம்பிடும். இப்போ இந்த இதில் வந்து அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது. நம்ம எல்லா வேலைகள்லையுமே இருந்துக்கிட்டே நம்ம வேலைகளுக்கு மத்தியிலையுமே இது இருக்கும், நம்ம வேலைகளையும் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த வேலைகளுக்கு ஒன்றும் இடைஞ்சல் இருக்காது. அப்போ அந்த ஆனந்த பரவசனால சரி, அப்போ என்ன ஏற்பட்டதுன்னு சொன்னால், சரி நம்ம எதை அடையணும்னு நினச்சோமோ அதை அடைஞ்சிட்டோம் என்கிற ஒரு திருப்தி ஏற்பட்டு, நம்ம ஞானம் அடைந்து விட்டோம், பரவச நிலை வந்துட்டுது. நீ பார்த்தா அது உண்மையிலே வருது. மாதம் கடந்து போச்சு, 6 மாதம் தாண்டிட்டு அது 24 மணி நேரம் அந்த போதை, அந்த போதை கீழே இறங்குற மாதிரி தெரில, கூட தான் ஜீர மாதிரி இருக்கலையே, குறையிற மாதிரி தெரில. ஒரு 6 மாதம் கழித்ததுக்கு பிறகு என்னென்னு சொன்னால், கொஞ்சம் ஏதோ சில உபாதைகள் ஏற்படுற மாதிரி தெரிஞ்சது. சரி எப்போன்னு சொல்லி பார்த்தா, அது கொஞ்சம் அந்த உபாதைகள் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து பசி இசையெல்லாம் இல்லை, வேறு ஏதோ உடம்பு நல்லா இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தா எல்லாம் நார்மலாக இருக்குது. அப்போ ஒருத்தட்ட ஒரு ஹீலர்கிட்ட போய் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, ஹீல் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டால், அவரும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உடம்பெல்லாம் ஒரே எனர்ஜியாக இருக்குன்னாரு. அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது.
ஆனால் என்ன பண்ணது இல்லைனா எல்லாருமே வந்து இதான் உயர்ந்ததுங்கிறாங்க. ஆனால் அது அதுக்கு மேலே தாங்க முடியல. இதுக்கு மேலேயும் போனான்னா உடம்பு தாங்காதுங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏற்படுது. பார்த்தான்னு அதுக்குள்ளே ஒரு வருஷம் கடந்துட்டு, இந்த ஒரு வருஷமும் அப்படியே தான் அந்த ஆனந்த பரவச நிலையில் அப்படியே ஓடிட்டுருக்கு. அப்போ என்னமோ இதை விட்டு கீழே இறங்கினால வழியே நம்ம சர்வைவ் ஆக முடியாதுங்கிற ஒரு கட்டத்தில் என்னென்னு சொன்னால், பிறகு அதை எப்படி அதிலிருந்து வெளியே வர்றதுன்னு சொல்லி வெளியே வர்றதுக்கான முயற்சி தான் பண்ணி பார்த்தோம். அப்புறம் அதுவுமே என்னென்னா அது வெளியே வர்றதுக்குமே ஒரு மாதம் ஆகிப்போச்சு. ஏன்னா நம்ம வெளியே வந்தாலும் பழையபடியாது நம்மளோட வந்து சேர்ந்துடுது. அப்படியே சிறுக முயற்சி பண்ணி பண்ணி இப்போ கடைசியில் தரை இறங்கியாச்சு. அந்த ஆனந்த அனுபவம் நம்மளை விட்டு போயிட்டு, இப்போ அந்த ஆனந்த அனுபவத்தோடு இருக்கும்போது என்னென்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. பெரிய உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் உங்களை பாதிக்காது. இப்போ சிலவங்க இந்த சண்டையெல்லாம் போடுறதுக்கு வந்து பெரிய கவசங்கள் போட்டிருப்பாங்க. வாழை வச்சு வெட்டினாலும் சரி, ஈட்டி வச்சு குத்தினாலும் சரி, வாழும் ஈட்டியும் தான் தெரிச்சு விட முடியும், இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது. இப்போ அதே மாதிரி தான் சொன்னால், அந்த பரவச நிலையில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நம்மளை பாதிக்காது. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே தெரிச்சு ஓடிடும். நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க. இப்போ நம்ம தரை இறங்கியாச்சு. இப்போ நமக்கு ஒரு சின்ன குண்டூசி கூட நம்மளை பயமுறுத்துது. ஈட்டி வாழ், ஈட்டிக்க வாழ் எதுவுமே நம்மளை ஒன்றும் பண்ணாத நிலையில் ஒரு குண்டூசி கண்டு பயப்பட வேண்டிய நிலைமைக்கு வந்துடுது. அப்போ என்னடா, நம்ம இந்த நிலையிலையும் இருக்க முடியல, இதுலேயும் இருக்க முடியல, என்ன தான் பண்ணுறது ங்கிற மாதிரி ஒரு குழப்பம். இந்த குழப்பம் என்னன்னு சொன்னால், ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், 95 அந்த பரவசங்கள் ஏற்பட்டது 1995. அப்புறம் 96 கம்ப்ளீட்டாக அதை விடுறோம். 96 விட்டு தூக்கி போட்டதுக்கு பிறகு, அப்புறம் என்லைட்டன்மெண்ட் வந்து 2006, கிட்டத்தட்ட 10 வருஷம். 10 வருஷம் என்ன பண்ணனே தெரில. பரவச நிலையை நோக்கியும் போக முடியல, பரவச நிலை இல்லாமல் இருக்கவும் முடியல. ஆன்மீகம்னா என்ன பண்ணணுன்னே தெரில. யாராவது ஒரு உதவிக்கு கூப்பிட்டு யாரையாவது பார்த்தனாலுமே எல்லாருமே பரவச நிலைக்கு தான் வழிகாட்டுறாங்களோ ஒழிய, ஞானம்னா என்னன்னு யாருக்குமே சொல்ல தெரில. நம்ம அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணணுன்னே தெரில.